Hello friends, Assalamu alaikum wa rahmatullah. Welcome to our channel. இங்க நாம என்ன பார்க்க போறோம்னா Rubik's cube. இங்க நாம Rubik's cube எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்க நான் வந்து 3x3 Rubik's cube எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இது வந்து beginners method, so இது very very simple. நீங்க இந்த மெத்தட்ல Rubik's cube ஸ்பீடா சால்வ் பண்ணீங்கனா இத 1 to 2 minutesல சால்வ் பண்ணிரலாம். நான் வந்து இதை லேயர் லேயராக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரூபிக்ஸ் கியூப்பை பற்றி பேசிக் திங்ஸ் பார்க்கலாம். இது ஒரு 3x3 ரூபிக்ஸ் கியூப். இந்த 3x3 ரூபிக்ஸ் கியூபுக்கு 6 சைட்ஸ் அண்ட் 6 கலர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இதோட கலர் ஸ்கீம் பார்க்கலாம். ஒயிட் சைடுக்கு ஆப்போசிட் எல்லோ கலர் இருக்கும், ரெட் சைடுக்கு ஆப்போசிட் ஆரஞ்ச் கலர் இருக்கும், ப்ளூ சைடுக்கு ஆப்போசிட் க்ரீன் கலர் இருக்கும். இந்த 3x3 ரூபிக்ஸ் கியூபுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பீசஸ் இருக்குது. அது என்னென்னா சென்டர் பீஸ், எட்ஜ் பீஸ் அண்ட் கார்னர் பீஸ். இதுதான் சென்டர் பீஸ். இந்த சென்டர் பீஸை பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகாது, சேம் பிளேஸில் தான் இருக்கும். இதுதான் எட்ஜ் பீஸ். இந்த எட்ஜ் பீஸுக்கு 2 சைட்ஸ் இருக்கும். அண்ட் இதுதான் கார்னர் பீசஸ். இந்த கார்னர் பீஸுக்கு 3 சைட்ஸ் இருக்கும். இப்போ நோட்டேஷன்ஸை பார்க்கலாம். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இது அப், இது டவுன், இது ஃப்ரண்ட், இது பேக். இந்த மெத்தடில் பேக் யூஸ் ஆகாது. எவ்ரி சைடுக்கு 2 மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ரைட் சைடை பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிங்கன்னா ஆர், ஆன்டி கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிங்கன்னா ஆர் இன்வெர்ட்டர். ஆர் இன்வெர்ட்டர். லெஃப்ட் சைடை ஆன்டி கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிங்கன்னா எல் இன்வெர்ட்டர், லெஃப்ட் சைடை கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிங்கன்னா எல் எல் இன்வெர்ட்டர் எல். அப்போ கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிங்கன்னா யூ, ஆன்டி கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிங்கன்னா யூ இன்வெர்ட்டர் யூ யூ இன்வெர்ட்டர். டவுன் ஆன்டி கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிங்கன்னா டி இன்வெர்ட்டர், கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிங்கன்னா டி டி இன்வெர்ட்டர் டி. ஃப்ரண்ட் சைடை கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிங்கன்னா எஃப், ஆன்டி கிளாக் வைஸாக டர்ன் பண்ணிங்கன்னா எஃப் இன்வெர்ட்டர் எஃப் எஃப் இன்வெர்ட்டர். அண்ட் பேக் சைடுக்கும் சேம் திங். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணுறீங்கன்னா இந்த நோட்டேஷன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அல்காரிதமை அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 3x3 ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்லி 6 அல்கரிதம் வேணும். இந்த 6 அல்கரிதம் தெரிஞ்சாவே நம்ம ரூபிக்ஸ் கியூபை சூப்பராக சால்வ் பண்ணிடலாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இந்த ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணுறதுக்கான 6 அல்கரிதமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒவ்வொரு அல்கரிதம் அப்ளை பண்ணும் போதும் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் சைடை மேலே வச்சுக்கணும். ஒயிட் சென்டர் பீஸ் தான் ஒயிட் சைடு. ஃபஸ்ட்டு ஒயிட் சைடை மேலே வச்சுட்டு ஒரு ஒயிட் கிராஸ் சால்வ் பண்ணும். இந்த ஒயிட் கிராஸ் சால்வ் பண்ணுறதுக்கு 4 ஒயிட் எட்ஜஸை ஃபைண்ட் பண்ணி கரெக்ட் பிளேஸில் போடணும். ஒயிட் மட்டும் சால்வ் பண்ணால் பத்தாது. அந்த ஒயிட்டோட அதர் கலர் வந்து இந்த சைடில் இருக்கிற சென்டர் பீஸோட மேட்சிங் ஆகணும். இப்போ ஒயிட் எட்ஜஸ் கண்டுபிடிக்கலாம். இங்கே நம்மளுக்கு ஒரு ஒயிட் எட்ஜ் இருக்குது. இந்த இதோட கலர்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ. ஸோ இதை ஒயிட் அண்ட் ப்ளூ பிளேஸில் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணணும். ஸோ அதை ப்ளூ பிளேஸில் வச்சுட்டு இப்போ இதை மேலே எடுத்துகிட்டு போகணும். அப்படி செய்கிறதுக்கு ஃப்ரண்ட்டை 2 டைம்ஸ் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸில் இருக்குது, ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதை கரெக்ட் ஆக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். எஃப் இன்வெர்ட்டர் யூ, எல் இன்வெர்ட்டர் யூ இன்வெர்ட்டர். இப்போ இது கரெக்ட் பிளேஸில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அனதர் ஒயிட் எட்ஜ் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ஒயிட் எட்ஜ் இருக்குது. அண்ட் அது வந்து ஆரஞ்சு பீஸோட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் மேலே எடுத்துகிட்டு போகலாம். செஞ்ச மாதிரி இதுவும் தலைகீல இருக்கு. ஸோ அந்த சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். எஃப் இன்வெர்ட்டர் யூ, எல் இன்வெர்ட்டர் யூ இன்வெர்ட்டர். இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. அண்ட் இது கலையலை.
நெக்ஸ்ட்டு ஒயிட் ஹெச்பீஸ். ஆ, இப்போ ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் ஹெச்பீஸ் இருக்குது. இப்போ இதை க்ரீன் கலர்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதை ஜஸ்ட்டு 2 times திருப்பலாம். இது சிம்பிளாக சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹெச்பீஸ் ஃபைன் பண்ணலாம். இங்கே ஒரு ஹெச்பீஸ் இருக்குது. இந்த ஹெச்பீஸ் வந்து ஒயிட் அண்ட் ரெட் ஹெச்பீஸ். ஸோ இதை ரெட் கலர்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். ரெட் கலர்கிட்ட எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இதை 2 times திருப்பலாம். இப்போ அது சேம் பிளேஸ்க்கு வந்துடுச்சு, ஆனால் திருப்பி இருக்குது. ஸோ அந்த சேம் அல்கோரிதமை திரும்ப அப்ளை பண்ணலாம். எஃப் இன்வென்டர், யூ, எல் இன்வென்டர், யூ இன்வென்டர். நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா மற்ற ஒயிட் எட்ஜஸ் கலையாமல் சால்வ் ஆயிரும். ஒயிட் க்ராஸ் சால்வ் பண்ணோன்ன சைடில் எட்ஜஸ் சென்டர் பீஸோட மேட்சிங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கார்னர்ஸை சால்வ் பண்ணலாம். இந்த ஒயிட் கார்னர் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கார்னர் ஃபைன் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு ஒரு ஒயிட், க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் கார்னர் இருக்குது. ஸோ அதை ஒயிட், க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இதை க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படி செஞ்சோடனே இந்த பீஸ் வந்து இங்கே மேலே இந்த பிளேஸ்க்கு வரணும். நம்ம வந்து ஒரு கார்னர் பார்த்தோம், அண்ட் அது வந்து அது ஒரு பிளேஸில் வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஆர் இன்வென்டர், டி இன்வென்டர், ஆர், டி. இது சால்வ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப செய்யணும். நம்மளுக்கு 1 time செஞ்சோடனே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நதர் கார்னர் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு கார்னர் இருக்குது. இதில் க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது. ஸோ அது க்ரீன் அண்ட் ரெட் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். இதை க்ரீன் அண்ட் ரெட் பிளேஸில் வச்சாச்சு. இப்போ இதை ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம். ஆர் இன்வென்டர், டி இன்வென்டர், ஆர், டி. இப்போ இது சால்வ் ஆகலை. இந்த சேம் ஃபார்முலாவை திரும்ப திரும்ப அப்ளை பண்ணணும். இது சால்வ் ஆகிற வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஆர் இன்வென்டர், டி இன்வென்டர், ஆர், டி. ஸ்டில் சால்வ் ஆகலை, திரும்ப போடலாம். ஆர் இன்வென்டர், டி இன்வென்டர், ஆர், டி. இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு கார்னர் பீஸ் இருக்குது. இதில் ரெட் அண்ட் ப்ளூ கலர் இருக்குது. அதை ரெட் அண்ட் ப்ளூ கலர்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சேம் ஃபார்முலாவை சால்வ் ஆகிற வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆர் இன்வென்டர், டி இன்வென்டர், ஆர், டி. ஒயிட் வந்து ரைட் சைடில் இருந்துச்சுன்னா 1 time இந்த ஃபார்முலா செஞ்சவே சால்வ் ஆயிரும். லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா 5 times செஞ்சால் சால்வ் ஆகும். டவுன் சைடில் ஒயிட் இருந்துச்சுன்னா 3 times சால்வ் ஆயிரும். இப்போ லாஸ்ட் கார்னர் இங்கே இருக்குது. அதோட கலர்ஸ் வந்து ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. ஸோ ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவை 3 times போடலாம். ஆர் இன்வென்டர், டி இன்வென்டர், ஆர், டி. ஆர் இன்வென்டர், டி இன்வென்டர், ஆர், டி. ஆர் இன்வென்டர், டி இன்வென்டர், ஆர், டி. இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயரை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயர் இப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லேயரை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயர் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒயிட்டை மேலே வச்சுருந்தோம். ஆனால் செகண்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லோ சைட் மேலே இருக்கணும். எல்லோ சென்டர் பீஸ் தான் எல்லோ சைட். இப்போ இப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜ் ஃபைன் பண்ணணும். ஆனால் அந்த எட்ஜில் எல்லோ கலர் இருக்கக்கூடாது. இதை சூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இதில் இந்த எட்ஜில் எல்லோ கலர் இருக்குது. ஸோ வேறு ஹெச் தான் சூஸ் பண்ணணும். இங்கே ஒரு ஹெச் பீஸ் இருக்குது. இது ரெட் அண்ட் க்ரீன் ஹெச் பீஸ். இதை யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இதில் எல்லோ கலர் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ஹெச் பீஸோட ஃப்ரண்ட் கலர் என்னதுன்னு பார்க்கணும். ஃப்ரண்ட் கலர் வந்து ரெட். ஸோ அதை ரெட் சென்டர் பீஸ் கிட்டே எடுத்துகிட்டு போகணும். இப்போ ரெட் சென்டர் பீஸ் கிட்டே எடுத்துகிட்டு போயாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற கலர் பார்க்கணும். மேலே இருக்கிற கலரு ரைட் சைடில் இருக்கா லெஃப்ட் சைடில் இருக்கான்னு பார்க்கணும். நம்மளுக்கு க்ரீன் அண்ட் க்ரீன் ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த எட்ஜ் வந்து இங்கே வரணும். அது வரத்துக்கு இப்போ நம்ம 3rd formula யூஸ் பண்ண போகிறோம். 3rd formulaக்கு 2 formula இருக்குது. ரைட் சைட் ஃபார்முலா அண்ட் லெஃப்ட் சைட் ஃபார்முலா. இந்த பீஸை நம்ம ரைட் சைட் கொண்டு போகணுன்னா ரைட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த பீஸை லெஃப்ட் சைட் கொண்டு போகணுன்னா நம்ம லெஃப்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இந்த எட்ஜ் வந்து இங்கே வரணும். ஸோ நம்ம ரைட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரைட் சைட் ஃபார்முலா வந்து யூ ஆர்
U-inventor, R-inventor, U-inventor, F-inventor, U, F. இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு, இதுவுமே கலையாமல் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எட்ஜை ஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரெட் அண்ட் ப்ளூ எட்ஜ் பீஸ் இருக்குது, அண்ட் அதோட ஃப்ரண்ட் கலர் வந்து ரெட். ஸோ அதை ரெட் சென்டர் பீஸ்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். இதை ரெட் சென்டர் பீஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் நம்மளுக்கு மேலே க்ரீன் இருந்துச்சு, ஸோ ரைட் சைட் சால்வ் பண்ணோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது, ஸோ ப்ளூ வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இந்த எட்ஜ் பீஸை நம்ம வந்து இங்கே கொண்டு போகிறோம். ஸோ நம்ம லெஃப்ட் அல்கிருதம் யூஸ் பண்ணோம். யூ இன்வென்டர், எல் இன்வென்டர், யூ எல், யூ எஃப், யூ இன்வென்டர், எஃப் இன்வென்டர். இப்போ இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அதர் எட்ஜ் பீஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு, அண்ட் அதோட ஃப்ரண்ட் கலர் வந்து அதோட கலரோட சால்வ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் பீஸ், அண்ட் ஆரஞ்ச் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ நம்ம இதை இங்கே போடணும். இந்த சைட் போடுறதுக்கு நம்ம லெஃப்ட் அல்கிருதம் யூஸ் பண்ணணும். யூ இன்வென்டர், எல் இன்வென்டர், யூ எல், யூ எஃப், யூ இன்வென்டர், எஃப் இன்வென்டர். இப்போ இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் லேயரும் சால்வ் பண்ணியாச்சு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண வேண்டிய பீசஸ் வந்து மேலே இருக்காது, ஒன்லி எல்லோ எட்ஜ் பீசஸ் இருக்கும். அப்போ நமக்கு தேவையான எட்ஜ் பீஸ் வந்து மிடில் லேயரில், செகண்ட் லேயரில் தான் இருக்கும், ஆனால் ராங்காக பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ எட்ஜ் பீஸ் இருக்குது, ஆனால் நமக்கு தேவையான எட்ஜ் பீஸ் வந்து ரெட் அண்ட் ப்ளூ எட்ஜ் பீஸ், ரெட் அண்ட் ப்ளூ எட்ஜ் பீஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை இப்படி சால்வ் பண்ணணும்னா ஒரு எட்ஜ் பீஸை இங்கே மேலே எடுத்துகிட்டு வரணும். இங்கே மேலே எடுத்துகிட்டு வந்தால் தான் கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை மேலே எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு தேர்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ இது ரைட் சைடு இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு வரணுன்னா ரைட் சைடு அல்கிருதம் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு வரணுன்னா லெஃப்ட் சைடு அல்கிருதம் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ரைட் சைடு அல்கிருதம் அப்ளை பண்ண போகிறேன். யூ ஆர், யூ இன்வென்டர், ஆர் இன்வென்டர், யூ இன்வென்டர், எஃப் இன்வென்டர், யூ எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ பீஸ் வந்துடுச்சு. இப்போ இங்கே இருந்த பீஸ் வந்து இங்கே மேலே பேக் சைடில் இருக்குது, அதை ஃப்ரெண்டுக்கு கொண்டு வரணும். இப்போ அது ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃப்ரண்ட் கலர் வந்து ப்ளூ, அண்ட் ப்ளூ சென்டர் பீஸோட அது ஜாயின் ஆயிருக்கு. இப்போ மேலே இருக்கிற கலர் வந்து ஆரஞ்ச், ஸோ ஆரஞ்ச் சைடு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் அல்கிருதம் அப்ளை பண்ணோம். யூ இன்வென்டர், எல் இன்வென்டர், யூ எல், யூ எஃப், யூ இன்வென்டர், எஃப் இன்வென்டர். இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு, அண்ட் இங்கே இருந்த எட்ஜ் பீஸ் வந்து மேலே பேக் சைடில் வந்திருக்கு. ஸோ அதை திரும்ப ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட் கலர் வந்து ரெட், ஸோ அதை ரெட் சென்டர் பீஸ்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். ரெட் சென்டர் பீஸ்ட்டை எடுத்துகிட்டு போயாச்சு, அண்ட் மேலே கலர் வந்து ப்ளூ. ஸோ ப்ளூ கலர் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, ஸோ நம்ம லெஃப்ட் அல்கிருதம் திரும்ப அப்ளை பண்ணோம். U inventor, L inventor, U, L, U, F, U inventor, F inventor. Sometimes HPs வந்து கரெக்ட் பிளேஸில் இருக்கும், ஆனால் அது தலைகீழாக இருக்கும். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி தேர்ட் அல்கிருதம் யூஸ் பண்ணி இதை மேலே எடுத்துகிட்டு வந்து திரும்ப கரெக்டாக சால்வ் பண்ணணும். இப்போ இது ரைட் சைடில் இருக்குது, ஸோ ரைட் அல்கிருதம் அப்ளை பண்ணணும். இது வெளியே வந்துடுச்சு, மேலே பேக் சைடில் இருக்குது, ஸோ அதை ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரைட் சைடு வரணும், ஸோ ரைட் சைடு அல்கிருதம் அப்ளை பண்ணணும். இப்போ செகண்ட் லேயர் சால்வ் பண்ணியாச்சு. நம்ம டூ லேயர் சால்வ் பண்ணியாச்சு. லாஸ்ட் லேயரை எப்படி சால்வ் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.